Hi students, this is Alex here. Example 7.17. Compute A determinant using Saras rule. அப்படின்னு கொடுத்துட்டு ஒரு A matrix கொடுத்துருக்காங்க. So இப்போ நம்ம முதல்ல எப்படி Saras rule இருக்கு அப்படின்றத டிஸ்கஷன் பண்ணிட்டு இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணலாம். நம்ம ஜென்ரலா ஒரு A matrix கன்சிடர் பண்ணிடலாம். ஸோ அந்த A matrix வந்து 3x3 எடுத்துருக்கோம் இல்லையா. அதுல வந்து A11, A12, A13, அது மாதிரி A21, A22, A23, A31, A32, A33 இருக்கு. இந்த matrix இருக்க எலிமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம தனியா எலிமெண்ட்ஸ் மட்டும் எடுத்து எழுதிக்கணும். இங்க எழுதியாச்சு இல்லையா. இது எழுதுனதுக்கு அப்புறம் இந்த ஃபர்ஸ்ட் காலத்தோட எலிமெண்ட்டை மட்டும் திருப்பி லாஸ்ட் காலத்துக்கு அப்புறம் எழுதணும். இப்படி எழுதணும். அதே மாதிரி செகண்ட் காலத்தோட எலிமெண்ட்டை அதுக்கு அடுத்தது எழுதணும். சோ இப்ப நம்ம இதெல்லாம் எழுதியாச்சு. இது எழுதின பிறகு இந்த ஆர்டர்ல இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். இது மல்டிப்ளை பண்ணா என்ன ஆகும் பாருங்க. ஃபர்ஸ்ட் A11 எடுத்துக்கணும், அதுக்கப்புறம் அது கூட A22, அதுக்கப்புறம் A33 மல்டிப்ளை பண்ணணும், அதுக்கப்புறம் பிளஸ் A12, A23, A31, அப்புறம் பிளஸ் A13 இன்டு A21 இன்டு A32. இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணியாச்சு. இப்ப மைனஸ் ஆஃப், இப்ப இந்த சைடு இருக்கிறதெல்லாம் மல்டிப்ளை பண்ணும். எப்படி? A31 இன்டு A22 இன்டு A13, திருப்பி பிளஸ் A32 இன்டு A23 இன்டு A11 பிளஸ் A33 இன்டு A21 இன்டு A12. ஸோ இந்த மாதிரி மல்டிப்ளை பண்ணி இது ரெண்டுத்தையும் கால்குலேட் பண்ணி சப்ட்ராக்ஷன் பண்ணணும். ஸோ இது மாதிரி வர்ற வேல்யூ தான் வந்து நமக்கு டிட்டர்மினன்ட் ஏ கிடைக்கும். ஸோ இது வந்து டிட்டர்மினன்ட் A=2. ஸோ இப்போ இதை வந்து நம்ம இந்த கொடுத்துருக்க ப்ராப்ளத்துக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ முதல்ல என்ன பண்ணணும், இந்த எலிமெண்ட்ஸ் எல்லாத்தையும் தனியாக எடுத்து எழுதணும். எழுதியாச்சு. அதுக்கப்புறம் இந்த ஃபர்ஸ்ட் காலத்தை திருப்பி காப்பி பண்ணணும். காப்பி பண்ணியாச்சு. அதே மாதிரி செகண்ட் காலத்தையும் காப்பி பண்ணணும். காப்பி பண்ணியாச்சு. இப்போ இந்த ரூலை ஃபாலோ பண்ணும்போது நம்ம எப்படி மல்டிப்ளை பண்ணணும், சரிங்க, நம்ம லைன்ஸ் போட்டுக்கலாம். இதை மல்டிப்ளை பண்ணணும். ஓகே, ஸோ இது ஆரோ மாதிரி நான் இப்படி போட்டுறேன். அதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். அதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இங்கே மல்டிப்ளை பண்ணி எழுதலாமா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 3 × −1 × 6 பிளஸ் 4 × 2 × 5 பிளஸ் 1 × 0 × −2. இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணியாச்சா. அதுக்கப்புறம் மைனஸ், திருப்பி பிராக்கெட் ஓபன் பண்ணுங்க. இப்போ இந்த டைரக்ஷன்ல வரணும். இது இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணி எழுதணும். இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணணும். இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணணும். அப்ப என்ன ஆகும், 5 × −1 × 1 பிளஸ் −2 × 2 × 3 பிளஸ் 6 × 0 × 4. இப்போ இதோட கால்குலேஷன்ஸ் நம்ம பண்ணலாம். இதோட கால்குலேஷன்ஸ் பாருங்க. ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் வந்து −18 வரும். அடுத்தது 5 × 10 = 40. அடுத்தது 0. அப்புறம் மைனஸ் ஆஃப் −5, 6 − 2 − 12. அடுத்தது 0. ஸோ இப்போ ப்ராக்கெட்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். −18 + 40 அதுக்கப்புறம் +17. இது ரெண்டும் சேர்ந்தா என்ன ஆகும், −1. இப்போ 40 − 1 ஆன்சர் வந்து 39.